ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் ஈரோட்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு போய் மெரினா பீச், செஸ் ஒலிம்பியாட், மால், ஏவிஎம் ஸ்டுடியோ, அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு நாள்ல ஊரையே சுத்திட்டு வந்திருக்கோம். இதை பத்தின ஃபுல் பிளாக் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு போங்க. அண்ட் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஹே காய்ஸ், நைட்டு ஈரோட்டில் 9 மணி ட்ரெயினுக்கு நைட்டு 7:30 போய் ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் கேட்கலாம், ஏண்டா வெண்ணே ஏன்டா 9 மணி ட்ரெயின் 7:30 போனேன்னு கேட்கலாம். அதை டிக்கெட் கிடைக்கலப்ப வேற வழி இல்லாமல் அண்டு சொல்லி தான் போக வேண்டியதாக போச்சு. அதனால் சீட்டு போடலான்னு சொல்லிட்டு முன்னாடியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி சீட்டை போட்டு சாப்பிட்டு மட்டையாகி காலை எழுந்து பார்த்தா அதிகாலை 4 மணிக்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திர மத்திய ரயில் நிலையம் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது சென்ட்ரல் வந்துட்டோம். அதுக்கப்புறமா கையில் கட்டுவோம் வாட்சி தக்காளி உட வேண்டிய பீச்சுக்குன்னு சொல்லி லோக்கல் ட்ரெயின் ஏறி மெரினா பீச்சுக்கு போயிட்டோம். நிறைய மூவிஸ்ல பாத்துருப்போம் இந்த மாதிரி துப்பாக்கி வச்சு பலூன் சுட்டு இருப்பாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பாப்பமே சொல்லிட்டு சுட்டு பார்த்தோம். மொத்தமா 10 குண்டு கொடுத்தாங்க. அதுல 4 நான் சுட்டேன், மீதி 4 பசங்க சுட்டானுங்க. மொத்தமா 10 குண்டுல 8 குண்டு நானே சுட்டோம். அதை சுட்டதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க இங்க இருக்க வேண்டிய ஆளு இல்ல, ஆர்மியில் இருக்க வேண்டிய ஆளுன்னு சொல்லிட்டு ரொம்ப பசிக்குன்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் சொல்லிட்டு பசங்க கிட்ட என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டா, என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பீச் ஓரமா இந்த கடையில அக்கா என்னக்கா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, இட்லி வடை பூரி பொங்கல் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவுக்கானு கேட்டா 50 ரூபா அப்படின்னு. அக்கா 3 பேர் கொடுங்க சொல்லிட்டு 3 பேர் மூக்க மட்டும் முட்டிட்டு கிளம்பிட்டோம். அடுத்தபடியா சரி, நம்மளும் ஏ ரஹ்மான் சிஎம் மாதிரி நடந்து வந்து ஏதாவது வீடியோக்கெல்லாம் பார்த்தா ரோட்டில் ஃபுல்லாக வண்டி போயிட்டு இருந்துச்சு, ஃபோட்டோவே எடுக்க முடியல. அப்போ தான் ஐயோ அம்மா அத்தா உரமா கண்டபடி ஒன்று திட்டிட்டு போனான். அதையெல்லாம் மீறி ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்துட்டேன். அங்கே சில குரங்கு பிறந்த பயப்பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா, வந்திருக்கோம். இந்த ஃபங்க்ஷனில் யார் யாரெல்லாம் வந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஆக்டர் எம் எஸ் பாஸ்கர், டைரக்டர் வசந்த பாலன், டைரக்டர் ப்ரொடியூசர் சி வி குமார், 96 பாடலாசிரியர் கார்த்திக் நேதா, 24 கேமராமேன் ஆர்த்தர் ஏ வில்சன், இது போக நிறைய சினிமா பீப்புள்ஸ் வந்திருந்தாங்க. நம்ம படம் நாமினேஷன் கேட்டகரியில் செலக்ட் ஆயிருக்கு, பட் அவார்ட் கேட்டகரியில் செலக்ட் ஆகல. சரி, 10 அப்புறம் 11 இது இல்லை இன்னொன்று சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மீட் பண்ண சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி